ஹாய், வணக்கம் அனைவருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து வல்சரவகத்தில் இருக்கிறோம். வல்சரவகத்தில் வந்து எஸ்வி ஹாண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் பூஜா ஸ்டோர்ஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே ரொம்ப விதவிதமான அற்புதமான சிலைகள்லாம் இருக்குது, ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. வெளியே எங்கேயுமே பார்க்க முடியாத ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே பார்க்க முடியும். நான் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பக்கத்தில் ஷாப்போடைய ஓனர் இருக்கிற சார்ட்டை பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். உங்கள் ஷாப்பை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இந்த எஸ்வி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் பூஜா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூஜா ஐட்டம்ஸும், குத்துவிளக்கு, சாமி சிலைகள், ஐம்பூன் சிலைகள், டெக்கரேட்டிவ் வால் ஹேங்கிங்ஸ் இருக்குது, டெக்கரேட்டிவ் விளக்குங்க இருக்குது, ஹேங்கிங் லேம்ப்ஸ் இருக்குது, எல்லா விதமான விளக்குகள் இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் சிலைங்க நிறைய இருக்கும் இங்கே, அப்புறமா நடராஜர் இருக்கும், அந்த மாதிரி சாமி சிலைங்க நிறைய விதவிதமான டிசைன்ஸு, யூனிக் பீசஸாக தான் இங்கே வச்சுருக்கோம். நம்ம நீங்கள் பார்க்கலாம், அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே சார், எந்த ப்ரைஸ்லேருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது இது? ஆக்சுவலாக வந்து பேசிக்கலி இருந்து ஃப்ரம் 2.5 இன்ச் 1.5 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் 325, இது 325 525 அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டும், டிபெண்ட்ஸ் அப் அந்த ஸ்டைல் அந்த ஃபினிஷிங் பொறுத்தது இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒரு நுணுக்கங்கள் இருக்கும். சின்ன 1.5 இன்ச் பார்த்தீங்கன்னா கூட அதனோட கிளாரிட்டி அதில் இருக்கும். ஸோ அந்த கிளாரிட்டிக்காக தான் இந்த காசு தவிர வந்து பொருளுக்கு வந்து கம்மி தான். அதனால் ஃபினிஷிங் பார்த்து கும்புறப்போ பார்க்குறப்போ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அந்த குவாலிட்டி நம்ம அங்கே வைக்கிறோம். ஸோ அதனால் அந்த காஸ்ட் வரும். அது இப்போ வீவர்ஸ்க்கு எப்படி சார் நீங்கள் டெலிவரிலாம் எப்படி பண்ணுறீங்க? டெலிவரி நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களை மாதிரி யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணும்போது வி சென்ட் இட் பை கொரியர். நாங்கள் கொரியர் அவங்க யூடியூப்பாக செலக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க கால் பண்ணும்போது செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. நாங்களும் சில பிக்சர்ஸ் இங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம், பார்த்துட்டு அதிலேருந்து அவங்க எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சி விட்டுடுவோம். ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து நாங்கள் ஷிப்மெண்ட் பண்ணுறோம். இப்போ எவ்ரிடே ஷிப்மெண்ட்ஸ் மூவிங்கில் தான் இருக்குது, அப்ராடுக்கு மூவிங்கில் தான் இருக்குது, நேஷனலைஸ் வைஸும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் வைஸும் ஷிப்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது எங்களுக்கு. எந்த மாதிரி ஐட்டம் சார் நம்மளது அதிகமாக செய்யலாம்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐடல்ஸு, குத்து விளக்குங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் யூனிக் பீஸாக கேட்குறாங்க, சில இது வந்து கஸ்டமைஸ்டாக கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து விருகம்பாக்கத்தை வடப்பள்ளி ரூட்லேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து கேசவர்த்தினி ஸ்டாப் இருக்குது, அங்கே சிவன் கோயில், தெப்பக்குளம் சிவன் கோயில் இருக்குது. அந்த தெப்பக்குளம் சிவன் கோயில் பக்கத்திலே விநாயகர் கோயில், சுயம்பு விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் மாடியில் நம்ம ஷாப்பு வச்சுருக்கோம். நம்ம இங்கே நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஐபின் இன் 13 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக நான் வந்து இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன் நான். இது வந்து ஒரு 13 இயர்ஸாக இருக்கேன் நான். இங்கே ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. அப்படிங்களா? ஆமாம். நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாமா சார்? ஒன்று ஒன்றா பார்க்கலாம், வாங்க. சார் கூட சேர்ந்து நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்குது அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த ஷாப்போடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் சாருக்கு கால் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நடராஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆன்டிக் ஃபினிஷ், நேச்சுரல் ஒர்க் பண்ணது. இது 2.5 ஃபீட் வரும், மீன்ஸ் 30 இன்ச்சஸ் ஒரு சிலை. இந்த சிலை இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து வந்து 18 to 20 kgs வரும் இந்த சிலை. இது வந்து எல்லாமே நேச்சுரல் ஒர்க் தான். இந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தான் இருக்கும். கீழே ஒர்க்மேன்ஷிப்லாம் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்காலி மாதிரி போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன். ஒரு அலங்காரத்துக்கு நல்லாயிருக்கும், ஒரு மேடை மாதிரி இருக்கும்ன்றதுக்காக, கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்த வந்து நம்ம இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு பக்கம் பாவை விளக்கு, ஐயனாவோட ரெண்டு பக்கம் பாவை விளக்கு நிற்க வச்சுருக்கிறோம். அதுவும் வந்து ஹேண்ட்மேட் தான், கம்ப்ளீட் ஹேண்ட்மேட் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். இந்த டிசைனிங்கு ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும், நிஜமாகவே ஒரு தேவதை நிற்கிற மாதிரியே இருக்கும் அங்கே. இதெல்லாமே நேச்சுரல் ஒர்க் தான். இதெல்லாம் டிசைனிங்கில் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைனிங்கான ஒரு ஐடல்ஸ் தான் நம்ம இங்கே வைக்கிறோம் நம்ம மேக்ஸிமம்மு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோவன்டிக் நடராஜர், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லுக்காகும். நம்ம கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஐஸு, அப்புறமா அந்த ஐப்ரோஸு, நெற்றி கண்ணோட காவிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அதில். அதே போல் அந்த பக்கம் ஒரு நடராஜர் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங்கும் உங்களுக்கு தெரியும். இதுவும் நேச்சுரல் லுக். ஐஸ் பார்த்தீங்கன்னா வித் அந்த ஐ, அந்த கருப்பு ஐ பால்ஸோடு அதில் தெரியும் உங்களுக்கு. நேச்சுரலாக கிட்ட போய் பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயங்கள், அதோட நுணுக்கங்கள் பக்காவும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி நடனம் ஆடுற மாதிரியே இருக்கும், சுற்றியும் இருக்கும் இதோட அமைப்பு.
முன்னாடி நந்தி வச்சிருக்கேன் சோ சிவன் முன்னாடி நந்தி இருக்கணும் நந்தீஸ்வரர் இல்லாம அவர் இல்ல சோ அதனால நந்தி வச்சிருக்கோம் நம்ம பக்கத்திலே நாலு அலங்கார அகல் வச்சிருக்கோம் கொஞ்சம் பெருசா இருக்கும் நல்லா இருக்கு நீட்டா இருக்கும் இது நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க சில பேர் பார்க்கிறதுக்குனே வராங்க இங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கிறதுக்கு கேக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு பத்து கை கொண்ட பாவை விளக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பீஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம் லோக்கலாகவும் சேல் பண்ணியிருக்கோம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஒர்க்கு தான் இந்த டிசைனிங் இந்த டிசைன் இந்த கார்விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஏன் நேச்சுரல் ஒர்க்கு சொல்லணும்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜடையோட ஒர்க்மேன்ஷிப்பை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இதில் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் இது இப்படி இருக்குமா இப்படிலாம் இருக்குமா அப்படின்றது இந்த மாதிரி டிசைனிங்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த ஃப்ளூட் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் வைக்கிறதுக்கு அப்புறமா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணி உட்டன் ஷெல்ஃப் மாதிரி வச்சு அதில் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் இதெல்லாம் கையில் செதுக்கின மாதிரி தெரியும் ஆனால் வந்து கொஞ்சம் கையில் கை வேலைப்பாடு பண்ணுவாங்க இதில் இந்த செதுக்கல்லாம் அப்போ தான் தெரியும் இது ஏன்னா மோல்டிங்கில் பண்ண முடியாது இதெல்லாம் அப்படியே நேச்சுரலாக லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி இருப்பாரோ ஆதிசேஷனுக்கு மேலே ஸோ அதே மாதிரி இருக்கும் பட் இந்த சிலையை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் கிட்டத்தட்ட 7 பீஸ் வாங்கியிருப்பாங்க 7-8 பீஸ் வாங்கி போயிருக்காங்க நம்ம கடையில் இந்த காமதேனு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வராங்க இதோட ஃபினிஷிங் பாருங்கள் ரெகுலர் நான் இப்போ சொல்கிறது தான் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்படியே நிஜமாகவே ஒரு பெண் முகம் பெரு பெண் உருவம் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜட பின்னலோடு இருக்கும் இது எல்லாமே வந்து சூப்பர் ஃபைன் ஃபினிஷ் சொல்லுவாங்க நேச்சுரல் ஒர்க்கு இந்த ஜடை பின்னல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லேடிஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி டிசைனிங் கொடுத்துருப்பாங்க இது பெண்முகம் முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் இது ஒரு சைஸு இதுக்கும் ஜட பின்னல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டைலாக போட்டிருப்பாங்க ஒவ்வொரு சிலைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் முகத்தோட தத்துவம் இருக்கும் முகத்தோட அந்த குணாதிசன்லாம் நல்லாயிருக்கும் இதில் கிருஷ்ணரோட பார்த்துருப்பீங்க இல்லை ராதாகிருஷ்ணனோட பார்த்துருப்பீங்க பட் ஆனால் ராதாகிருஷ்ணன் கோமாத்தாவில் பதிச்சு அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் மயில் தத்துவம் அது வந்து இதில் ஃபினிஷ் பண்ணி ராதாகிருஷ்ணன் மயில் ரேகை ஸோ இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதுவும் நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது ரெகுலர் மூவிங் தான் பட் ஆனால் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன்லாம் வச்சு பட் ஆனால் இங்கே வரவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஐடல் கோமத்தை கிடைக்கிறப்போ அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இதை எடுத்துகிட்டு போய் கிஃப்ட் பண்ணுறாங்க இந்த ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்வி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பூஜா ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம்னே சொல்லலாம் நம்ம ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட வந்து எங்ககிட்ட ஒரு 5-6 டிசைனிங் இருக்குது டிசைனிங் இந்த சென்ஸ் வந்து கலர் வைஸும் சரி ஃபினிஷிங் வைஸும் சரி அப்புறமா வந்து அதுலேயே வந்து அந்த டிசைனிங்லேயே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வேறு மாதிரியெல்லாம் கேட்கும்போது நம்ம வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைகளும் நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட ஐடியாஸ் அதாவது கஸ்டமர் தான் நம்மளுடைய ஐடியா க்ரியேட்டிவிட்டி கொடுக்குறது அவங்க வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்கிறப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜகணபதி இது இன்னொரு ஸ்டைலு ஆல்ரெடி ஒரு ராஜகணபதி இருந்தது ஆல்ரெடி மார்னிங் தான் மூவ் ஆகிடுச்சு இது இன்னொரு ஸ்டைலு இதில் ராஜகணபதியில் கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 தேவதைகள் தூக்கி நிற்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மண்ணை பார்த்திங்கன்னா 4 தேவதைகள் ஸோ அந்த பக்கம் 2 தேவதைகள் இந்த பக்கம் 2 தேவதைகள் சுற்றியும் வந்து பெல் இருக்கும் ஸோ இதுவும் எங்களோட யூனிக் பீஸ் தான் இந்த மனையும் ஸோ அதுக்கு மேலே இந்த விநாயகரை நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு அலங்காரத்துக்காக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே வந்து ஈகிள் விளக்கு வச்சுருக்கோம் பக்கத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
விநாயகருக்கான ஏத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை. அந்த யானையில இந்த மாதிரி ஒரு ரெண்டு விளக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபைன் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. மேட் ஃபினிஷ் கிடையாது, சூப்பர் ஃபைன் ஃபினிஷ். நல்ல நேச்சுரலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு யானை மேலே வந்து ஐந்து முகம் கொண்ட விளக்கு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பெல் இருக்கும், அதுக்கு மேலே அன்னம் வச்சுருக்கும். இந்த அன்னத்தோட விஷயம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனிங், இதை வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும், அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, வாங்கணுன்னே தோணும் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ராதாகிருஷ்ணனில் ப்ளூ வித் ரெட்டு அங்கே பார்த்தீங்க, இப்போ க்ரீன் வித் ரெட்டு இங்கே பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் எல்லோ வரும், க்ரீன் வித் ஆரஞ்சு வரும், ஆரஞ்சு வித் ப்ளூ வரும். ஸோ கஸ்டமர் ஒவ்வொரு கலர் அவங்க உங்கள் வீட்டு பேக்ரவுண்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கலர்ஸ் வைஸே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து இந்த ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ராதாகிருஷ்ணன் அப்படின்றது ஒரு பின்னாடி ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒரு காதலர்கள் எப்படி உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ராதை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட தொட மேலே கை வச்சிட்ருப்பாங்க. அது எப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரியலிஸ்டிக், ஒரு ரியலிஸ்டிக் ஒரு ராதா கிருஷ்ணனோட ரியல் ரியாலிட்டி என்னன்னு பார்க்கணும்னா இதில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நேச்சுரல் ஒரு க்ளோஸ்அப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது. பட் ஆனால் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கிட்ட போய் பார்க்கும்போது. அதே மாதிரி ரெண்டு பக்கம் மயில், அவர் புல்லாங்குழல் ஊதுறதுக்கு மயிலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடுற மாதிரி நாங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுருக்குறோம். லக்ஷ்மி விளக்கு எல்லா விளக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று காலை தொங்க போட்டிருப்பாங்க, இல்லை வந்து ஒரு கால் தொங்க போட்டு ஒரு கால் மடித்து போட்டு உட்காந்துருப்பாங்க, இல்லை ரெண்டு காலும் மடித்து உட்காந்துருப்பாங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் நம்ம கடையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலசம், கலசம் இதெல்லாமே டிஸ்மாண்டில் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் வரும். இது இது வந்து நம்ம சத்யநாராயணன் சொல்லலாம், அப்புறமா வந்து ஸ்ரீ விஷ்ணுன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே கெதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கூட நல்லா நேச்சுரலாக இருக்கும், சூப்பர் ஃபைன் ஃபினிஷிங் சொல்லுவாங்க இதை. இது அப்படியே பார்த்தீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாகவே இருக்கும், நல்லா ஒரு ஷைனிங்காக கிளிட்டரிங்காக. அர்த்தநாரீஸ்வரர் இதிலே வந்து கொஞ்சம் பெருசும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் சிவனை கும்புறவங்க, ஈசனை கும்புறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு 2-3 பேர் தான் வந்தாங்க. அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நாள்பட நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒர்க்மேன்ஷிப்பும் சரி, அந்த கடவுளை ஈசனை கும்புறவங்க வந்து இதை டெஃபினட்டாக வீட்டில் வச்சுருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்களும் இங்கே வச்சுருக்கோம். பட் அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நல்லாவே இது வந்து மூவிங்கில் இருக்குது. நிறைய பேர் வந்து ரசித்து வாங்கிட்டு போகிறாங்க, இஷ்டப்பட்டு வாங்குகிறாங்க. ராகவேந்திரர் சிலையும் இருக்குது நம்மக்கிட்ட, இது கேட்டும் வராங்க. இது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்காது மேக்சிமம்மு. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரியவா அவரோட சிலையும் இருக்கும். இதுவும் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மீசையை தாடியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும், கண்ணாடி போட்டது அதெல்லாம் நேச்சுரலாகவே இருக்கும். அடுத்தது பார்க்கறது வந்து ராமானுஜர், இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இது நான் ரொம்ப இஷ்டப்பட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் நேச்சுரலாகவே. இது பார்த்தீங்கன்னா கௌ கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக பார்த்தது வந்து ராதா கிருஷ்ணன்னு, இது கௌ கிருஷ்ணா. கௌ கிருஷ்ணாலே ப்ளூ வித் ரெட்டு சிந்தட்டிக் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி நேச்சுரல் ஒர்க் தான் இதுவும், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நான் எடுத்தே காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள் நீங்கள். இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலாக இருக்கும். இது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கிருஷ்ணர் வைக்கணும்னா வந்து ஒன்று ராதாகிருஷ்ணன் வைக்கணும், இல்லைன்னா வந்து புல்லாங்குழலோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வர சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா புல்லாங்குழல் இருந்தாலும் கூட வந்து ராதை இருந்தாக்கா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சப்போஸ் கிருஷ்ணர் இருந்ததுன்னா கிருஷ்ணர் பின்னாடி பசு இருந்ததுன்னா புல்லாங்குழல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெத்திப்பட்டை இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ பீஸுக்காக தான் எல்லோரும் வாங்குகிறாங்க, பெரிய பெரிய பங்களாஸில் வாங்குறாங்க. இது வந்து சின்னது ஆக்சுவலாக, இது 2 ஃபீட்டு தான், 4 ஃபீட் 5 ஃபீட்டுக்கு வாங்குகிறாங்க. ஹாலில் வந்து ஒரே ஒரு பீஸு, இல்லைன்னா வந்து 2 பூஜை ரூமுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒன்று ஒன்று மாட்டுறாங்க. இதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. வாராகி அம்மன்
கேட்டு நிறைய பேர் வராங்க அதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க சைஸ் பாத்தீங்கன்னா 4.5 இன்சஸ் 6 இன்சஸ் 7 இன்சஸ் 8 இன்சஸ் அப் டு 1 ஃபீட் பித்தளையில இருக்கு சோ இது வந்து சில பேர் வந்து 1.5 அடி 2 அடி 2.5 அடி என்கிட்ட கேட்டிருக்காங்க அதுவும் நாங்க ரெடி பண்ணி பஞ்சலோகத்துல ரெடி பண்ணி நாம கொடுத்துக்கிறோம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வாராகின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு மூமெண்ட்ல இருக்கு நல்ல ஒரு இதுல நெக்ஸ்ட் வந்து நாங்க என்ன பண்ணோம் நிறைய பேர் வந்து இந்த 3 இன்ச்ல கேக்குறாங்க நாங்க அதுக்கு முயற்சி பண்ணி ஓன் பேட்டர்ன் நாங்க எடுத்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சோ ஒன்ஸ் அது இன்னும் ஒரு 10 15 டேஸ்ல அந்த பேட்டர்ன் ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடுச்சுனா நாங்க வந்து அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் விஷ்ணு லட்சுமி விஷ்ணு சங்குன்னு சொல்வாங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அர்த்தநாரீஸ்வரர் மேல கடல்ல இருப்பாரு கடல்ல லட்சுமி கூட இருப்பாங்க மேல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் அதுக்கேத்த மாதிரி பிரம்மதேவர் இருப்பாங்க இது வந்து சங்குல பதிச்சு ரெடி பண்ணி நம்ம கடையில இந்த ப்ராடக்ட் இருக்கு இது ரெகுலரா வாங்குறாங்க எல்லாருமே ரெகுலரா வாங்குறாங்க ডেইলি அப்படினு பாத்தீங்கன்னா டு பீ வெரி ஃபிராங்க் ஒரு 2 3 பீஸ் ஆது மூவ் போவோம் விஷ்ணு தசாவதாரம் சொல்வாங்க விஷ்ணு உட அவதாரங்கள் சோ இதுவும் வந்து ஒரு சங்கு சங்கு டைப்ல அதல பண்ணிருக்காங்க இது வால் ஹேங்கிங் இது வந்து வால்ல ஹைபி ஹேங் பண்ணிக்கலாம் இல்ல சாமி ரூம்ல வச்சும் கும்பிட்டுக்கலாம் விஷ்ணு அவதாரங்கள் இது வந்து காப்பர் கலசம் காப்பர் வந்து ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் 12 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பல்சரி வந்து கலசம் மெயின் கலசம் கோபுர கலசம் வந்து மாத்தியே ஆகணும் அப்போ வந்து அந்த அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கடையை தெரிஞ்சவங்க நம்ம கடைக்கு வராங்க வந்துட்டு இந்த மாதிரி காப்பர் கலசம் வந்து வாங்கிட்டு போறாங்க இது வந்து மீடியமான வெயிட் தான் இதோட ஹை குவாலிட்டியும் இருக்கு இதோட திக்காவும் இருக்குது அவங்க கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ரிக்வெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நாங்க கஸ்டமைஸ் பண்ணி என்ன கேஜ்ல அதெல்லாம் அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறோம் இது இப்போ நான் இப்போ வந்து புதுசா வந்திருக்குது பட் நேச்சுரலா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மொட்டு பூவோட முள்ள மொட்டு இருக்கும் இதுல கிளி இருக்கும் இதுல ஒரு பூ பட்டர்ஃப்ளை ஒரு எப்படி ஒரு ஒரு பூக்களை சுத்தி ஒரு சின்ன சின்ன ஃப்ளைஸ் இருக்குமோ நம்ம பட்டர்ஃப்ளை இருக்குது குருவி இருக்கு சோ அந்த மாதிரி சுத்தி நாங்க இந்த மாதிரி ஒரு டிசைனிங்காக வச்சிருக்கோம் இத இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாங்குறாங்க ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் நேச்சுரல் லுக் டிஃபரண்டா இருக்கணும்ன்றதுக்கு அவங்க வீட்ல மட்டும் வந்து வாந்து வாங்கிட்டு போறாங்க மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கோம் சேம் டிசைனிங் தான் அதுல இருந்து டிசைனிங் மாதிரி தான் பட் ஸ்மால் ஃப்ளவர்ஸ் இருக்கும் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இருக்கும் சோ இந்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதுவும் மூமெண்ட் நல்ல மூமெண்ட் தான் இப்போ நீங்க பாக்குறது வந்து அஷ்டலட்சுமி 2.5 இன்ச் அஷ்டலட்சுமி செட் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 8 அஷ்டலட்சுமியும் ஒரு ஸ்டாண்டில் சில பேர் இது ஷோ பீஸுக்காக வாங்குவாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டு ஷோ பீஸுக்காக வைக்கிறவங்க வந்து 18 இன்ச்சஸ் 24 இன்ச்சஸ் 30 இன்ச்சஸ் வரைக்கும் வாங்குறாங்க நம்மக்கிட்ட இது 2.5 இன்ச்சஸ் ஒவ்வொரு ஐடலோட சைஸ் வந்து 2.5 இன்ச்சஸ் இது வந்து ரொம்ப ஈகராக வந்து வாங்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன சிலையாக இருந்தாலும் அதோட அம்சங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்மேன்ஷிப் பார்க்குறாங்க நேரில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் அதில் அவங்க சந்தோஷப்படுறது என்னன்னா அந்த கார்விங் ரொம்ப நல்லா முகம் மெயினாக வந்து முகம் நல்லா இருக்கு அதனால வந்து இதை வாங்கிட்டு போறாங்க இந்த புத்தா ஸ்டேச்சு கேட்டு நிறைய பேர் நம்ம கடைக்கு வராங்க ஸோ நான் இப்போ நாங்களும் வந்து எஸ்வி ஹேண்டிகிராஃப்ட்ஸும் கொஞ்சம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம் இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சைஸு இது ஒரு சைஸு இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 சைஸு வரும் 7 சைஸ் வரும்போது உங்களுக்கு அதில் 7 சைஸ்லையும் டிசைனிங்லாம் ஒவ்வொரு டிசைனிங் ஒவ்வொரு மாடல்ஸ் தான் வரும் ஒரே டிசைனிங் இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் புத்தா இருக்கும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிடேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மெடிடேஷன்லேயே இருக்கிறது வந்து டிசைனிங் வேறு மாதிரி இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா புத்தர் எப்படி வந்து ஒரு மரத்துக்கு முன்னாடி உட்காந்து தவம் இருந்தாரோ மெடிடேஷன் பண்ணிருந்தோம் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் ஒவ்வொரு புத்தருக்கும் ஒவ்வொரு செட்டப் நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம் மறக்க முடியாத ஒரு விஷயம் இது நம்ம அப்துல் கலாம் ஐயா இது கொஞ்ச நாள் நம்ம கடையில் வந்து ஸ்டாக் இல்லை ஸோ ரீசெண்டாக தான் ஸ்டாக் வந்தது சப்போஸ் யாருக்கா வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க காண்டாக்ட் நம்பர் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணலாம் இதை தவிர்த்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா சிலை வருது இதே மாதிரி அடுத்தது பாரதியார் அவரோட ஐடலும் வருது
சரிங்களா இது எப்படினாலும் ஒரு 10 டேஸ் ஆகும் வரதுக்கு நீங்க ஒரு 10 டேஸ் கழிச்சு सपोज இஃப் எனிவன் இன்ட்ரஸ்டட் அப்படினும்போது நீங்க கீழ மென்ஷன் பண்ணியிருக்க कांटेक्ट நம்பர்ல நீங்க வந்து என்ன கான் பண்ணி கேட்டுக்கலாம் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம் இந்த பாவே விளக்கு பாத்தீங்கனா நேச்சுரலா இருக்கும் कलर येलो एंटिकले बट येलो एंटिकालों वो ग्लॉसी एफेक्ट अंत ग्लॉसी एफेक्ट आगोना मुखम पाती डल्ला कुछ ना शाइनिंग ब्राइटा ब्राइटा अंत फेसुक मटा अव क्लारटी को इतर सामी की मुनाडी वेंदी निक्र और सिले पाती रेगुलर इंब कड़े मूवमेंट्स இந்த ரெண்டு பாவை விளக்கல் வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாவை விளக்கு இந்த செட் இந்த டிசைனிங் இதுவும் வந்து நேச்சுரல் வர்க் தான் டிசைனிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பார்க்கறப்பவே தெரியும் அதோட வர்க்மேன்ஷிப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாவே இருக்கும் ஒவ்வொரு ஃபேஸோட கிளாரிட்டிலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருக்கும் அது நிஜமா ஒரு லேடி பார்க்கற மாதிரி ஒரு தேவதை விளக்கு ஏத்துற மாதிரி ஏந்தி நிக்கிற மாதிரியே தெரியும் इतल पाती अंजु आईस वो नरे वो वलपुरी विनायकर इडपुरी विनायकर अंतमारी पातरपी इलेना पीड़ मेल उटी पापी इले या मेल उटी पापी इधर वाहन मूंजलोड मूंजल मेल उटर एली एली मेल उटार वाहन गंभीर उटर इोड़ लुक अमती नेचुरलता இது வந்து பழங்காலத்து விளக்கு நாம விளக்குன்னு சொல்லுவாங்க வாஸ்து விளக்குன்னு சொல்லுவாங்க விஷ்ணு விளக்குன்னு சொல்லுவாங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய டிசைனிங் இருக்கு இந்த மாதிரிலாம் பட் ஆனா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 இயர்ஸ் बिफोर எங்களோட என்னோட பெரியம்மா வீட்ல இருந்து நான் அவங்க கொடுத்ததனால அதை வச்சு நான் பேட்டர்ன் எடுத்து இது ரெடி பண்ணிருக்கேன் இது நேச்சுரலா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து பழங்காலத்து விளக்கு மாடல் இது இந்த மாடலை கேட்டு நிறைய பேர் அப்ராட்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க சுத்தி இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணி இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு எனக்கு என்னன்னா ஒரு பர்சனலைஸ்டா எனக்கு என்னன்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விளக்கு நிறைய பேர் இவ்வளவு நாள் கிடைக்காம இருந்தது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு இது வந்து நம்ம கடையில ரெகுலரா கிடைக்கிறதுன்றதுக்கு ஒரு இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு சோ இது வந்து நம்ம கடையில அவேலபிலிட்டி எப்பவுமே இருக்கும் நீங்க எப்ப வேணா வந்து வாங்கிக்கலாம் இது இது வந்து பாத்தீங்கன்னா பார்வை தகடுன்னு சொல்வாங்க अल पढ़ वो 40-50 इयर्स बिफोर अप्रॉक्सिमेटा ना सोलें इतमी वासल वासल संगु चक्र नाम इेपोल वोलवासल वादा वो करवरे मेल करवरे कदव के मेल इतना इतना कंप्लीट हेडमेडा इं कई से प्राक्ट नम्बर रेडी पड़ी को இது வந்து 3 ஃபீட் பை 10 இன்சஸ் நீங்க ப்ரீவியஸா பார்த்தது வந்து 2 ஃபீட் பை 8 இன்சஸ் இப்போ இதுலயே வந்து கஜலட்சுமி இருக்கும் இது எல்லாமே வந்து பிராஷ் ஷீட்ல நல்ல ஒரு டிசைனிங் கொடுத்து ரெண்டு பக்கம் வாழைமரம் நிக்க வச்சு ரெண்டு பக்கம் யானை வச்சு கஜலட்சுமி தேவியே சென்ட்ரா தாமரை மேல உட்கார வச்சிருக்காங்க இது வந்து கேட்டு நிறைய பேர் வராங்க இது வந்து பித்தளையில செய்யப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா எம்போசிங்ல பண்ணது கையில பண்ணதுல எம்போசிங்ல பண்ணது சில விஷயங்கள் சில இடத்துல வந்து கையில அப்படி டிசைனிங் கொடுப்பாங்க சோ அதனோட இது இது வந்து மொரம்ன்றதை விட ஒரு லட்சுமி தேவி நம்ம வீட்ல எப்படி வரணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இத பாதுகாக்கணும் சோ இதோட இம்பார்ட்டன் இதுக்கு பேரே வந்து ஒரு மரம் நம்ம வந்து இப்ப கூப்புறோம் அப்பலாம் வந்து இது லட்சுமி தான் இது இது வந்து லட்சுமிக்கு சமம் சோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன் இதல அஷ்டலட்சுமி பதிச்சிருக்காங்கனா மரம் என்றால் லட்சுமி சோ அதுக்கான என்ன மரியாதை நம்ம கொடுக்கணுமோ அது கொடுத்தீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது வந்து நல்லா இருக்கும் இந்த சென்ஸ் நம்ம நல்லா இருப்போம் கும்பகோணம் விளக்கு இருக்கு திருநெல்வேலி விளக்கு இருக்குது காரைக்குடி விளக்கு இருக்குது ரெட்டியார் விளக்கு இருக்கு கேரளா விளக்கு இருக்குது इतमारी और पल विधान विुत नईसल नम कमारी अष्टोत्र विदे वो नगास वेले पड़े वो फोर फीट वर फाइव फीट वरी नमक सो इलामें वो नम कड़े रेगुला अवेलबिलिटी नहीं वो सईस वेणूंगा अदार सपोज इं स्टाक नम्बर वो फैक्ट्री रेडी पड़ी नम्बर इमीडियटा वो फ्रेश पीसावे को पाती
திருநெல்வேலி விளக்குன்னு சொல்லுவாங்க, அது கும்பகோணம் விளக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொரு முரதாபாத் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா மேக்சிமமான குத்து விளக்குங்க வந்து நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. பஞ்சலோக விளக்கு தான் இதுவும், பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 கற்கள், 9 ஸ்டோன்ஸ், அதாவது நவகிரகங்களுக்கான கற்கள் நம்ம ராசி பிரகாரம் இதில் வச்சுருப்பாங்க. சென்ட்ரா ஸ்ரீசக்கரம் வச்சுருப்பாங்க. ஸ்ரீசக்கரன் வந்து அம்மனுக்கு உகந்தது. ஸோ அவங்கள சுற்றி நவகிரகங்கள் இருக்கும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டிங்கன்னா நவகிரகங்களோட ஆசீர்வாதமும் அம்மனோட துணையும் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்போர்ட் தான் ஆகுது. சென்னையில் வந்து குறிப்பிட்ட ஆளுங்க விஷயம் தெரிஞ்சவங்க வந்து வாங்குகிறாங்க, இஷ்டப்பட்டும் வாங்குகிறாங்க. ஸோ இது எங்கள் கடையில் வந்து ரெகுலராக மூவிங் ஆகிற ஒரு நல்ல ஒரு விளக்கு இது. இது 51 செய்யப்பட்டது. ஓகே, கடையில் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப அற்புதமான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பரு. இது மாதிரியான இன்னொரு கடையில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இந்த ஷாப்பை பற்றி எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்த சிலைகளில் உங்களுக்கு எதனா ப்ரைஸ் தெரியணும், இல்லை அதோடய டீட்டெயில்ஸ் தெரியணும், டெலிவரி எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியணும், அந்த மாதிரி டவுட் எதனா உங்களுக்கு இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.